வாங்க ஆதி, ரொம்ப நன்றி. என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு நான் சொன்னது நம்பினத்துக்கு. என்னால நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நம்புறதால பல பேருக்கு நல்லது நடக்கும்னா நான் நம்பித்தானே ஆகணும். எது நிதர்சனம், எது உண்மை? அமைதியாயிருந்த ரம்யா இந்த பேயாட்டம் ஆடுறதுக்கு காரணம் சராசரி மனுஷங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னவோ இப்ப தொடர்பு கொண்டா ஒரு வேளை தோற்ற நிலையில இருக்கிற ரம்யாவோட ஆத்மா தன்னோட ஆத்திரத்தை தீக்கிறதுக்காவது நம்மளோட தொடர்பு கொள்வான்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. புரிஞ்சுதான் தீரணும். தப்பு பண்றவங்களோட மனச ஆராய்ச்சி பண்ற நீங்க இப்போ இறந்து போனவங்களோட மனச புரிஞ்சு கொள்ள போறீங்க. எல்லா குற்றவாளிகளும் தப்பிக்க ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. ரம்யா மட்டும் அதுக்கு விதிவிலக்கில்லையே. அவளை நாம சாந்தி பண்ண மெலினியாக இருந்த ரம்யாவோட முகத்தை நாம கலைச்சிட்டோம். பேசிதா அமைதிப்படுத்தணும். ஹாய். ஹலோ. ஆக்சுவலி சீஸ் மூவிங் இன் இனிமே என் கூட தான் இருக்க போறா. ஒரு 3 மாதம் இருக்குல்ல? 3 மாதம் இருக்கும். லவ் ஃப்ரீடம் தான் லவ்வுக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷனாகவே இருக்கு. அதனால தான் எங்கள் ரிலேஷன்ஷிப் ஓ வாட் எவர் யூ கால் இட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்தியாகவும் இருக்கு. லவ் எப்பவுமே கல்யாணத்தை முடிஞ்ச விஷயம் இல்லைங்க. அதே மாதிரி மேரேஜுக்கு பிறகு லவ் இருக்குன்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. ரெண்டும் வேறு வேறு மாதிரி விஷயம். தனியாக சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு பண்ணிக்கிற பேர் தான் மேரேஜ். தனியாக இருந்தாலும் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறது லவ். மேரேஜில் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, பட் லவ்வில் ஸ்ட்ரெயிட் ஃபார் மீ.